தமிழர்களே, இன்னைக்கு மழை பெஞ்சு காலையில் வேற லெவல் இருந்துச்சுங்க. கிளைமேட்டு கத்தாழ செடி வீட்டில் வச்சிருக்கிறது. இந்த சிலந்தி பூச்சி பார்த்தீங்கன்னா அழகாக மெதுவாக இறங்கிக்கிட்டே நின்றுருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசில் பார்த்தது இந்த சிலந்தி பூச்சிலாம். அதுக்கப்புறம் அந்த புல்லில் அழகாக அந்த மழை பெஞ்ச தண்ணி சொட்டு நின்று இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, மழை பெஞ்சு இந்த இரும்பு ஸ்டாண்டில் அவ்வளோ அழகாக தண்ணி சொட்டு வரிசையாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், இந்த பூ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேறு லெவலில் அதை வீடியோ எடுத்துட்டு அப்படியே இதை வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே சொட்டு அப்படியே இழுத்துட்டு சட சட சடதுன்னு கீழே அது கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அழகாக. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடியும் எவ்வளோ அழகாக ஃபோக்கஸிங்கில் எடுத்தோன்னே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகழகாக. இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் பெரிய செடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி செம்மையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். புல்லில் அந்த ஒவ்வொரு புல்லுலேயுமே தண்ணி சொட்டா அப்படியே அழகாக இருந்துச்சுங்க. அதனால் இதை கொஞ்சம் இயற்கையாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த சிலந்தி மறுபடியும் வந்துச்சுங்க. வந்தோடனே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா அந்த தண்ணி சொட்டாக இருந்ததை வந்து குடிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன ஒன்று, பக்கத்தில் போனால் ஓடுது, அதனால் கொஞ்சம் தூரமாக எடுத்தனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பாருங்கள் நீங்களே. சூப்பராக அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க நண்பா, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புல்லுலேயும் அழகாக அந்த தண்ணி சொட்டு இப்படி மெது மெதுவாக வடைஞ்சிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. என்னடா இவன் இதவே சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்களே மழை பெய்யும் போது அந்த புல் இந்த செடியிலலாம் அந்த தண்ணி சொட்டு இருக்கிறது அந்த இயற்கையான விஷயங்கள்லாம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், சூப்பராக இருக்கும் அழகாக. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே திரும்பி பார்த்தா ஒரு குட்டி சிலந்தி எவ்வளோ பெரிய கூடு கட்டியிருக்கு பாருங்கள். நீங்களே நல்லா காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது. அது அவ்வளோ பெரிய சிலந்தி கூடு கட்டியிருக்குங்க. அது நான் வந்து ஜூமிங்கில் எடுத்தனால ஓரளவுக்கு தான் அதுவும் தெரிஞ்சிச்சு பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த அழகான காட்சியெலாம் நீங்களும் உங்கள் வீட்டு சைடு இருந்துச்சுன்னா பொறுமையாக பாருங்கள். இது பெரிய அழகான காட்சியெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் நிறையா விஷயம் ரசிக்கும்படி அழகழகாக இருக்கும். நான் இந்த சின்ன வயசில் இருக்கும் போது இந்த பூச்சிகளை இந்த இது ஒவ்வொன்றும் இதுவும் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தாங்க நான் பார்க்குறேன்.